மார்னிங். இந்த 53வது கேள்வியை பாருங்க. சாதாரணமாக செய்யக்கூடிய கேள்வி நினைக்கிறேன். 2017 பாஸ்ட் பேப்பர் கேள்வி, சரிதான? அதுல சோடியம் இது கார்பனேட் வந்து தாக்கு பொருளாக தரப்பட்டிருக்கு. 100 பாகை C-க்கு மேற்பட்ட வெப்பநிலையில இந்த சோடியம் இது கார்பனேட்டுக்கு ஒரு சமநிலை தாக்கம் ஒன்று தந்திருக்கு. அதன் வெப்ப பிரியை கார்பனேட்டாகவும் CO2 H2 பிரியுதன் 100 பாகை C-க்கு உயர்வான ஒரு வெப்பநிலையை வெப்பமாக்கும் போது பின்வரும் தாக்கம் நடைபெறுகின்றது. NaHCO3 சொலிட் மாதிரி ஒன்று 5 டெசிமீட்டர் கன கனவுடைய மூடிய உரைத்த வெற்று கொள்கலத்தில் இடப்பட்டு, அப்ப இங்க கனவளவு தந்திருக்கு. பாத்திரத்தின் கனவளவு 5 டெசிமீட்டர் கனம் என தரப்பட்டிருக்கு. சமநிலை வந்து தாக்கியை மட்டும் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல நீங்க கொஞ்சம் கவனமாயிருக்கும். NaHCO3-ஐ புகுத்துவதன் மூலம்தான் இந்த சமநிலை வந்து புறப்பட்டிருக்கு. 328 பாகை C-க்கு வெப்பமாக்கப்பட்டது. சமநிலை அடைந்த பின்னர் NaHCO3-இன் சிறிதளவு இன்னும் கொள்கலத்தில் எஞ்சி இருந்ததுன்னு சொல்லி ஏன் அப்படி சொல்லி இருக்குன்னு சொன்ன, ஒருவேளை இது முடிஞ்சிட்டா சமநிலை என்றது உறுதிப்படுத்த இல்லாமல் இருக்கும். அவ இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, அப்படி என்றதான் நீங்கள் இந்த சமநிலையை பற்றி கேட்கலாம். இல்லைன்னா இது முற்றாக பிரிகடைஞ்சு அதை உருவாக்கி இருக்கும் என்று அர்த்தமாகவும் போகலாம். NaHCO3 இங்க வந்து சிறிதளவு மிச்சம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த சந்தர்ப்பத்துல கொள்கலத்தின் அமுக்கம் வந்து 1.106 பாஸ்கல் என அறியப்பட்டது. கொள்கலத்தில் உள்ள எஞ்சியுள்ள திண்மத்தின் கனவளவு புறக்கணிக்கத்தக்கது என கொள்க. 328 பாகை C-ல் RT வந்து உங்களுக்கு 5000 என்று தரப்பட்டிருக்கு. சில தரவுகள் இங்க தரப்பட்டிருக்கு. சமநிலை சம்பந்தமான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் முதல்ல நாங்கள் வந்து இந்த பௌதீக நிலையை ஒரு கவனிச்சு கொள்ள வேண்டும். இங்க தாக்கியும் விளைவில் ஒரு கூறும் என்னவாக இருக்குன்னு சொன்னால் திண்மமாக இருக்கு. அப்ப வாயுக்களினுடைய பகுதி அமுக்கத்தோடு ஒப்பிடும் போது திண்மங்களுக்கு அமுக்கம் இல்லையே. வாயுக்களினுடைய செறிவோட திரவங்கள்ட்ட செறிவோ திண்மங்கள்ட்ட செறிவோ ஒப்பிடலாம். அப்ப சாதாரணமாக நாங்கள் இதுல பார்க்க இது ஒரு திண்ம வாயு பல்லின சமநிலை தொகுதி. அப்ப இதுல திண்மங்கள்ட்ட செறிவுகளை நாங்கள் ஒரு மாறிலியாக எடுத்துக்கொண்டால் இந்த திண்மங்கள் சமநிலை கோவைகள்ல வராது. நீங்க அதுல கவனமாக இருக்க வேண்டும். இங்க வந்த CO2 மூலம் H2O மூலம் NaHCO3 மூலம் இதுன்ற பிரிகையால வந்திருக்கிறதால 1:1:1 ஆக காணப்படும். இங்க பிரிஞ்சது 2X, இங்க உருவானதெல்லாம் XXX ஆக காணப்படும். 328 பாகை C-யில் சமநிலையை அடைந்த போது கொள்கலத்தில் உள்ள H2O வாயுவின் மூழ்களின் எண்ணிக்கையை கணிக்கும் என்று சொல்லியிருக்கு. உங்களுக்கு கனவளவு தரப்பட்டிருக்கு. இந்த தொகுதியின் கனவளவு தரப்பட்டிருக்கு. இதுக்குள்ள இருக்கிற மொத்த அமுக்கம் தரப்பட்டிருக்கு. 9.16 பாஸ்கல் தரப்பட்டிருக்கு. H2O மூழ்கட்டு உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து பிரிஞ்சதுதான் அங்க உருவாகும். அப்படி உருவாகும் போது இதுண்ட மூல் எக்ஸ் மூல் என்றால் இதுண்ட மூலம் எக்ஸ் மூல். அப்ப இந்த ரெண்டு பேரனுடைய அமுக்கம் தான் 1.16 பாஸ்கல். சரிதான், நீங்க வேணுமென்றால் ரெண்டு பேர்கிட்ட அமுக்கமும் 1.16 பாஸ்கல் ஒரு ஆளுடைய அமுக்கம் வந்து அரைவாசி என்று எடுத்து PV சமன் நாட்டில போட்டு காணலாம். அல்லது மொத்த மூலக்கு அணிச்சு அதுல இருந்து ரெண்டால பிரித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் தொகுதியின் மொத்த அமுக்கம் தெரியும், கனவுளவு தெரியும், 328 பாகை C வெப்பநிலையில ஆற்றின் பெருக்கம் தந்திருக்கு. ஆகவே இலகுவாக நாங்கள் PV சமனை நாட்டிய தொகுதிக்கு பிரிவைப்பதன் மூலம் PV சமனை நாட்டிய தொகுதிக்கு பிரிவைப்பதன் மூலம் 2X காணலாம். இதுல மொத்த அமுக்கத்தை பிரிய வைத்தால் இதுல மொத்த மூல் கிடைக்கும். இது இதுல நீங்கள் மொத்த அமுக்கம் 1.16 பாஸ்கல் கருதினால் மொத்த மூல் இதுல கருதப்பட வேண்டும். ஒருவேளை ரெண்டு பேருக்கும் மூல் சமனாகவே அமுக்கமும் சமனாக இருக்கும் என்றுட்டு நீராவின் அமுக்கம் வந்து இதன் அரைவாசி என்று எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுல நீராவின் மூல் நேரடியாக கிடைக்கும். இப்ப நான் வந்து
மொத்த அமுக்கம் தரப்பட்டிருக்கிறதால மொத்த அமுக்கத்தை பயன்படுத்தி மொத்த மூல காணப்படும். அமுக்கம் ஒன்று தசம் சைபர் தர பத்தினாறு பெஸ்கால் என்றும் கனவளவு அஞ்சு டெசிமீட்டர் கனம். இதுல பிரதியிடப்படும் போது நிச்சயமாக அழகு மாற்றம் கவனிக்கப்படவும் அஞ்சு தர பத்தின் செய்ய மூன்று மீட்டர் கனம் என் டோட்டல் டூ எக்ஸ் இருக்கு அது இருக்கட்டும். எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு தர முன்னூற்றி இருபத்தி எட்டு சத இருநூத்தி எழுபத்தி மூன்று இவ்வளவு தேய்தான் எங்களுக்கு தந்திருக்கணும் சொன்னால் ஐயாயிரம் சொல்லிதான் பிரதியிட்டு அந்த பிரதியீட்டுல கொண்டு வந்து ஐயாயிரத்தை பிரதியிடுறதுதான் நல்ல மண்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆறுக்குரிய வருமானமும் ஒப்பல்லைக்குரிய வருமானத்தையும் போட்டுட்டு அந்த ரெண்டுண்டையும் பெருக்கம் ஆர்டி வந்து ஐயாயிரம் ஒன்று தந்திருக்கிறாங்க அதுக்கு அப்புறம் ஐயாயிரம் ஒன்று பிரதியிடுறதான் நல்ல. அப்ப இங்க ஒன்று தசம் சைவர் தர பத்தினாறு தர அஞ்சு தர பத்தின் செய்ய மூன்று என் டோட்டல் இவ்வளவுக்கும் பதிலாக நாங்கள் ஐயாயிரத்தை பிரதீடு செய்து கொள்ளலாம் அளவோடு பிரதீடு செய்து கொள்ளணும். அப்ப உங்களுக்கு இதுல இருந்து என் டோட்டல் ஒன்று ரெண்டு பேரும் இது டூ எக்ஸுக்கு சமன் ஆகவே நீரின் கேட்டது எக்ஸ் சைவரசம் அஞ்சு மூணு அப்படின்ற எனக்கு அமைப்பு இல்லைன்னா நீங்க நேரடியாக என் டோட்டல் போடுங்க டூ எக்ஸ் போட்டீங்கன்னு சொன்னா எக்ஸுக்கு தீர்வு வேறு. அப்ப உங்களுக்கு நீராவின்ற மூலம் சிஓ டூன்ற மூலம் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். அப்ப நாங்க இதுல இருந்து இந்த தகவலை சொல்லி போலாம் என் சிஓ டூ சமன் என் எச் டூஓ சமன் எக்ஸ் அது சமன் சைவரசம் அஞ்சு மூணு தேவைப்பட்டால் இன்னும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் இவ்வளவு சேர்ந்திருக்கலாம். முன்னூற்றி இருபத்தி எட்டு பாய்ச்சியில் மேற்குறித்த சமநிலைக்கான கேபியை கணித்து அதன் மூலம் கேசியை கணிக்கன்னு சொல்லி இந்த கேள்விய கவனியும் கேபியை கணித்து அதன் மூலம் கேசியை கணிக்கன்னு சொல்லிக்கோங்க. ஸ்கீமை பாத்தீங்கன்னு சொன்னால் கேசி நேரடியாக கணிக்கப்பட்டால் இங்க இதுல உங்களுக்கு மூல் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு கனவுளவு தெரியும் மூல கனவுளவால பிரிச்சு சிஓ டூன்ற செறிவுங்க ஆண்டாம் நீரின்ற செறிவுங்க ஆண்டாம் சமநல கோவில திண்மங்கள் என்பதால் இது இடம் பெறாது. இப்ப கேசி நேரடியாக கணிக்கப்படலாம். இப்ப ஸ்கீம்ல சொல்லப்பட்டிருக்கு என்னென்றால் நேரடியாக கணிக்க சொல்லி கேட்கல கேபியை கணித்து அதன் மூலம் கேசியை காண சொல்லி கேட்டது. ஆகவே வேறொரு மெதட் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு போட்டுருக்கு. அப்ப நாங்க முதல்ல கேபியை காணும். எங்களுக்கு இப்ப ரெண்டு பேர்த்தையும் மூல் சமன் என்பதால் மூல் பின்னம் வந்து அரை. அப்ப மூல் பின்னம் அறியம்னா ரெண்டு பேர்த்த பகுதிய முகத்தை நாங்கள் காணலாம். பத்தின் ஆறு என்பதால அஞ்சு தர பத்தினஞ்சு என்று எழுதலாம். அஞ்சு தர பத்தினஞ்சு பஸ்கால் என்று போடலாம். பௌதிய முக்கம் மூல் பின்னம் தர மொத்த முக்கம் தானே பௌதிய முக்கம். அப்ப மூல் பின்னம் சமன் மூல் சமன் என்பதால் மூல் பின்னம் வரை பத்து தர பத்தினஞ்சு பஸ்கால் மொத்த அமுக்கம் என்ற ஒவ்வொரு தட்டி அமுக்கம் அஞ்சு தர பத்தினஞ்சு பஸ்காலாக காணப்படும். அப்ப நாங்க இதுல இருந்து ஃபர்ஸ்ட் கேபியை கணிக்க வேண்டும். அப்ப கேபிக்கு கோவில் எழுதினீங்கன்னு சொன்னால் கேபிக்கான கோவில சிஓ டூன்ற பௌதிய முக்கமும் H2O-வின் பௌதிய முக்கம் மட்டும்தான் காணப்படும். NA2CO3 NaHCO3 எல்லாம் திண்மங்கள். ஆகவே அவற்றின் பௌதிய முக்கத்தை நாங்கள் கருத்துல உள்ள தேவையில்லை. இப்ப உங்களுக்கு ரெண்டு பேட்ட பௌதிய முக்கங்களும் தெரியும். அஞ்சு தர பத்தினஞ்சு பெஸ்கல் தர அஞ்சு தர பத்தினஞ்சு பெஸ்கல் இத நீங்க இருபத்தி அஞ்சு தர பத்து எழுதலாம். வேணுமெண்டா ரெண்டு தசம் அஞ்சு தர பத்து பதினொன்று பெஸ்கல் ஸ்கேர் எழுதலாம். இதுதான் உங்களுக்கு கேபி. இந்த கேபியை பயன்படுத்தி தான் உங்களை கேசி கணிக்க சொல்லி கேட்டு. ஆகவே கேபிக்கும் ஏசிக்குமான தொடர்பு தான் நாங்கள் பயன்படுத்துறோம். கேபி சமன் கேசி இன்டு ஆர்டி முழுவதன் டெல்டா என். அப்ப டெல்டா என் நீங்க அடையாளப்படுத்த வேண்டிய ஒன்று விளைவு வாயுமூல் எண்ணிக்கை சய தாக்கி வாயுமூல் எண்ணிக்கை. விளைவு வாயுமூல் எண்ணிக்கை ரெண்டு தாக்கி வாயுமூல் எண்ணிக்கை சீரோ. ஆகவே ரெண்டு இதுல உங்களோட லக்மை சார்ஜ் இதே இதை இதை கூட்டி மூன்றுல இருந்து ரெண்டை கழிச்சு விட்டீங்கன்னா அதுவும் சாத்தியப்படாது. மூன்றுல இருந்து ரெண்டு போயிட்டுன்னா இது ஒன்று அது திண்மங்கள். அதான் விளைவு வாயுமூல் எண்ணிக்கை சயதாக்கி வாயுமூல் எண்ணிக்கைன்னு சொல்லி ஒரு விஷயத்துல அங்கு குறிப்பிட்டிருக்கேன். அவ ரெண்டு மட்டும்தான் இருக்கு விளைவு வாயுமூல் எண்ணிக்கை சீரும். ஆகவே டெல்டா எண்ணுக்கு வந்து ரெண்டு என்ற ஒரு பெருமானம் மட்டுமே எடுக்கும். கேபி சமன் கேசி ஆர்டி டெல்டா எண்ணில
கேபிக்கு பதிலாக நாங்கள் என்ன பிரதி இடலாம் ரெண்டு தசம் அஞ்சு தர பத்தின் பதினொன்ற பிரதி இடலாம். கேசி தெரியாது இருக்கட்டும். ஆர்டிக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி ஆறுக்கு எட்டு தசம் மூன்று ஒன்று நாளையும் டிக்கு பதிலாக வெப்பநிலை முன்னூத்தி இருபத்தி எட்டோட இருநூத்தி எழுபத்தி மூணு கூட்டி போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க பிரதீடு செய்யறது நல்லா ஐயாயிரம் போட்டு முழுவதும் எழுதி கொள்ளலாம். கேசி வரும். இந்த கேசி இந்த பெருமானம் வந்து நான் சுருக்கும் போது சைவர் சாரி பத்தாயிரம் பத்தாயிரம் மூல் ஸ்கேர் மீட்டர் மைனஸ் சிக்ஸ் என்று வருது. உங்களால பத்தினாறு இருபத்தஞ்சு வரும். இது பத்தின் பத்தோ பத்தாயிரம் மூல் ஸ்கேர் மீட்டர் மைனஸ் சிக்ஸ் என்று வரும். இதை நாங்கள் அழகு மாற்றம் செய்தோம் என்று சொன்னால் சைவரசம் சைவர் ஒரு மூல் ஸ்கேர் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ் என்று வரும். இந்த அழகு மாற்றம் உங்களுக்கு விளங்காட்ட எனக்கு கொடுக்க சொல்லுவோம், நான் சொல்லித்தரேன். ஓகே, அந்த அழகு மாற்றம் என்ற எம்சிக்கு கேள்வியாக இருந்தால் தினத்துல இந்த அழகோட போட எங்களுக்கு கூட இது வரும். இதுல இருந்து இதுக்கு வர தெரியாட்டா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்ததுலாம் பிரியோசனம் இல்லாமல் போவோம். ஓகே, உங்களுக்கு அழகு மாற்றத்துல சிக்கல் இல்லையா? ஓகே, சரி. அடுத்த பகுதியை பாருங்க. அதுல மூன்றாவது பகுதி என்ன சொல்லி இருக்கணும்னு சொன்னால் மேலே விவரிக்கப்பட்ட கொள்கலத்தில் மேலே விவரிக்கப்பட்ட கொள்கலத்தில் முன்னூற்றி இருபத்தி எட்டு பாகை சிஎல் சிஓ டூ வாயுன்னு ஒரு மேலதிக அளவு சேர்க்கப்பட்டது என்று சொல்லியிருக்கு. சிஓ டூ வாயுன்னு ஒரு மேலதிக அளவு சேர்க்கப்பட்டது. அப்ப உங்களுக்கு தெரியும் சமநிலை வந்து என்ன செய்யும், பின்னோக்கி நகரும். சிஓ டூ வாயுன்னு ஒரு மேலதிக அளவு சேர்க்கப்பட்டது மீண்டும் சமநிலை அடைந்த போது சிஓ டூவின் பௌதிய முக்கம் எச் டூஓவின் பௌதிய முக்கத்தில் நான்கு மடங்காக இருந்தது என்று சொல்லியிருக்கு. அதே முன்னூத்தி இருபத்தி எட்டு பாகை சி வெப்பநிலையில மேலதிகமாக ஒரு சிஓ டூ வாயு புகுத்தப்படுதா. அப்ப மேலதிகமாக சிஓ டூ வாயு புகுத்தப்படும் போது எங்களுக்கு தெரியும் இந்த சமநிலை தானம் என்ன செய்யும் சொன்னா பின்னோக்கி நகரும். அப்ப பின்னோக்கி நகருவதன் மூலம் நீராவின் மூல் குறையும். ஆனால் மேலதிகமாக சிஓ டூவை செலுத்தினதால சிஓ டூ மூல் கூடி குறையும். இப்ப பகுதி அமுக்கத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அப்படித்தான் இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில சமநிலை அடைந்த சந்தர்ப்பத்துல இதனுடைய அமுக்கம் பி என்ற இதனுடைய அமுக்கம் நாலு பி ஆக இருக்கு காணப்பட்டதாம். உதாரணத்துக்கு இந்த இந்த இடத்துல நாங்கள் பகுதி அமுக்கத்துக்கும் நேரத்துக்கும் விரைவை கருதினால் பகுதி அமுக்கத்திற்கும் நேரத்துக்கும் விரைவு கருதினால் ஆரம்பத்துல வந்து சிஓ டூன்ற பௌதிக முகம் வந்து அதிகரித்து கொண்டு வரும். அதிகரித்து வந்து ஒரு நிலையில சமநிலை அடைஞ்சிருக்கு. முதலாவது சமநிலை சரியா. இந்த நேரத்துல வச்சுதான் நாங்கள் இந்த பி டோட்டல் அது இதெல்லாம் கதைச்சினாங்க. இங்க சிஓ டூக்கும் நீராவிக்கும் பீசமான ஒன் இஸ் டூ ஒன் என்பதால ரெண்டு பேர்ட்ட மூலம் தொடக்கத்துல சமனாகத்தான் அதிகரிச்சிருக்கு. சரி, அப்படியே சமநிலையில ஒரு கொஞ்ச நேரம் இருக்கு. இவ்வளவு நேரம் நாங்கள் சமநிலையில இந்த தொகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல சிஓ டூன்ற மூலம் எச் டூஓவின் மூலம் சமன் ஏன் பீசமான ஒன் இஸ் டூ ஒன் எக்ஸ் எக்ஸ் எழுதி இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல வச்சு சிஓ டூ நான் மேலதிகமாக புகுத்துறேன். புகுத்தினால் என்ன நடக்கும், நீராவி புகுத்தப்படையில தானே. அப்ப சிஓ டூன் அமுக்கம் வந்து கூடும், பி சிஓ டூ கூடும். பி நேர்வீத சமன் என்ன என்பதால மூல் சமன் என்றா இங்க பௌதிய அமுக்கமும் சமனாக இருந்திருக்கு இதுவரை. இதுலயும் அப்படித்தான் பௌதிய முக்கம் சமன். இப்ப திடீரென்று என்ன நடக்குதுன்னு சொன்னால் சிஓ டூ பௌதிய முக்கம் அதிகரிக்கப்படுது. காரணம் வெளியில இருந்து சிஓ டூ புகுத்தப்படும். ஆனா பாவம் நீரின் பௌதிய முக்கம் மாறாது. அப்ப இவருடைய பௌதிய முக்கம் கூடினால் என்ன நடக்கும், கேபி வந்து அதிகரிக்கும். கியூபி என்று சொல்லலாம், அது அதிகரிக்கும். தாக்கை யூ அதிகரிக்கும். இப்ப சமநிலை பின்னோக்கி நகரும். சமநிலை பின்னோக்கி நகரும் போது எப்படி நகரும், என்ஏ டு சிஓ த்ரீ சிஓ டூ எச் டூ இந்த மூன்றும் தாக்கினால் சமநிலை பின்னோக்கி நகரும். அப்ப சிஓ டூ புகுத்தினதாலே அமுக்கம் சடனா அதிகரிச்சது. சமநிலை பின்னோக்கி நகர்றதால சிஓ டூன்ற மூல் குறைவாகவே பௌதிய முகம் குறைஞ்சோண்டு வரும். நீராவி அதே அமுக்கத்திலான இருந்தது,
இவர் குறையேக்க இவரோடு சேர்ந்து 1:1 தாக்கம் தானே. அப்ப இவர் குறையிற அதே அளவுக்கு அவரும் குறைஞ்சோண்டு வருங்க. குறைஞ்சோண்டு வந்து ஒரு புதிய சமநிலை உண்டு. இந்த புதிய சமநிலையில இந்த இரண்டாம் சமநிலை என்று குறிப்பிட்டுக் கொள்ளலாம். டி ஈக்விலிபிரியம் 2 என்று வச்சுக்கொள்ளும். இது முதலாம் சமநிலை, முதலாம் சமநிலை, இது இரண்டாம் சமநிலை. இந்த இரண்டாம் சமநிலையில நீராவியின் பௌதிக முக்கம் வந்து பி என்று சொன்னால் CO2 பௌதிக முக்கம் 4 பி ஆக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இதுதான் தரவு. இந்த வரவின்படி தொடக்கத்துல CO2னதும் நீராவினதும் பகுதிய முக்கங்கள் ஒரே மாதிரி அதிகரித்து கொண்டு வந்து சமநிலையில ரெண்டு பேர்த்த பகுதிய முக்கம் ஒன்று கொண்டு சமனாயிருக்கும். அதான் 5 தர 15 5 தர 15 சொன்னேன். ஒரு நேரத்துல மேலதிகமாக CO2 புகுத்தப்படுறதால CO2 பகுதிய முக்கம் மட்டும் அதிகரிக்கும். இதனால தாக்க இவு அதிகரிக்கும், கியூபி அதிகரிக்கும். கியூபி சமன் கேசி ஆகும் வரை சமநிலை பின்னோக்கி நகரும். அப்படி நகரிக்க CO2 பகுதிய முக்கம் குறையும். என் நூல் குறையிறது CO2 ஆரோட சேர்ந்து தாக்கும், நீராவி சோடியம் கார்பனேட்டோட தாக்கும். அப்ப நீராவின் மூல் குறையிறதால இவற்ற பௌதியமுக்கம் அதே இடத்துல இருந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூடி குறைய ஆரம்பிக்கும். இரண்டாவது சமநிலையில உங்களுக்கு நீராவின் பௌதியமுக்கத்தையும் CO2 பௌதியமுக்கத்தையும் பற்றி அதை கேள்வி என்னன்னு சொன்னா 4 மடங்காக இருந்த இந்நிலவையின் கீழ் CO2H2O பௌதியமுக்கங்களை கணிக்கன்னு சொல்லி வெப்பநிலை மாறாத சந்தர்ப்பத்தில கேபி ஒரு மாறும். அவ கேபியின் பெருமானம் வந்து நான் இங்க கணித்த பெருமானத்துக்கு ஈக்குவல், 2.5 தர 10 இன் 11 ஈக்குவலாக இருக்கு. பௌதிய முகம் இது இந்த 4 மடங்குன்னு சொல்லப்பட்டது. ஆகவே நாங்கள் கேபி சமன் PCO2 தர PH2O கேஸ், இது 2.5 தர 10 இன் 11. இது CO2 பௌதிய முகம் 4 பி தர நீராவிட பௌதிய முகம் பி. அப்ப 4 பி² வந்து உங்களுக்கு இதை எடுத்தால் 25 தர 10 இன் 12 எழுதலாம். அதை கொண்டு பிரிச்சு விட்டீங்கன்னா 4 வரும், பி² வரும். ரூட் எடுத்தீங்கன்னு சொன்னால் 5 × 2 தர 10 இன் 5 பி. ஆகவே அமுக்கம் பி வந்து 2.5 தர 10 இன் 5 பெஸ்காலா, 2.5 தர 10 இன் 5 பெஸ்கால். வங்காளம் உங்களுக்கு எடுத்துக்கு CO2 பௌதிய முகம் பி என்பது நீராவின் பௌதிய முகம், CO2 பௌதிய முகம் என்பது 4 பி சமன். அப்ப 2.5 தர 10 இன் 5 தர 4 1 தர 10 இன் 6 பெஸ்கால் என்று சொல்லலாம். சரிதான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஏதாவது குழப்பமா இருந்தால் சொல்லிக்கொள்ளுங்க. பாஸ் பேப்பர் கேள்விகள் சின்ன சின்ன டெக்னிக்கலோட போய் கொண்டு செய்வதற்கு இலகுவாக இருக்கு. உலகம் ஓகே தானே? சரி, வளநூல் கேள்விகளை பாருங்க. அந்த புக்ல இருக்கிற வளநூல் கேள்வி தான் நான் பாக்குறேன். என்ன நான் புக்ல செலக்ட் பண்ணி போட்டதால இதை பட்டு தான் கதைக்கிறேன். நீங்கள் வேற கேள்வி அதுல இருக்கு, அதை தெளிப்பா இருக்கும். இதுல இந்த கிராஃப் எல்லாம் உங்களுக்கு விளங்குதோ? கூடி குறையிற எல்லாம் விளங்குதோ? வளநூல் கேள்வியில 5வது கேள்விய பாருங்க. 5வது கேள்வியில நீங்க கனவளவு தரையில வளநூல கேள்வி அடிக்கும் போதும் கனவளவு கொடுக்கல. ஆனா அதுக்கு ஆன்சர் அவையே போட்டிருக்கணும். அந்த ஆன்சர்ல கனவளவு 2 டெசிமீட்டர் கனம் எடுத்துதான் செய்திருக்கேன். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த நாள் இந்த வகுப்பு செய்யாட்டாலும் அடுத்த வகுப்பு நீங்கள் அதை செய்யா விட்டுடுவீங்க. இந்த புக்ல இருக்கிறதின் படிதான் சொல்றேன். 5வது கேள்வி புக்ல அதுல கனவளவு தெரியல. வளநூல்ல இருக்கிற கேள்வியிலும் கனவளவு தெரியல.
ஆனா அவன் செய்திருந்த அந்த ஸ்கீம்ல 2 டெசிமீட்டர் கனம் வந்து கன அளவு எடுத்திருக்கிறான். CH4க்கும் கொதிநீராவிக்குமான தாக்கம், இந்த தாக்கத்துல வந்து கனவளவு தெரியாதால் செய்கிறார். இரண்டாம் வாயு முழுக்கு சமன் இல்லை. நான் இதுல உடவரையில பின்னர் ரிசோர்ஸ் புக் தானே அவன் புத்தகத்தை பார்த்தா நான் புத்தகத்துல கேள்வி கொடுக்க அவன் கேள்வியில கனவளவு கொடுக்கல. ஆனா இப்ப இருந்து செய்யற முறையில வந்து கனவளவை 2 டெசிமீட்டர் கனம் என்று சொல்லி போட்டு செய்து கொண்டு போறான். நாங்க இந்த மந்திரத்துல பாக்கிடுவோம் 2 டெசிமீட்டர் கனம் இல்ல தானே, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு அப்படி கனவுல இல்லாம செய்யலாம் பார்த்து அரசோதுல அப்படி செய்து. சரி, முதலாவது கேள்வி தான் என்னென்னா வளன் உள்ள முதலாவது கேள்வி எப்படி இதுல போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு அமோனியா தயாரிப்புக்கான ஒரு தாக்கம் தரப்பட்டிருக்கு, அமோனியாவின் தயாரிப்புக்கான ஒரு தாக்கம் தரப்பட்டிருக்கு. N2 3H2 தாக்கி 2NH3 வார ஒரு தாக்கம். இந்த தாக்கத்தை பார்த்த உடனே, சரி அந்த தாக்கத்தை பார்த்த உடனே இதுண்ட வெப்ப உள்ளுறை மாற்றத்தின் குறியும் எந்திரப்பி மாற்றத்தின் குறியும் உங்களுக்கு விளங்க வேணும். சொல்லுங்க, இதுல வெப்ப உள்ளுறை மாற்றத்தின் குறி என்ன? ஆ மைனஸ், ஓ குட், மைனஸ். அதுக்கு நாங்கள் சொல்ல வர காரணம் என்னன்னு சொன்னால், பொதுவாக வாயு முழுநிக்கை குறைகிற திசையில நடக்கிற தாக்கங்கள் புறவெப்ப தாக்கங்களாக இருக்கும் என்ற ஒரு பொது நியதியை பயன்படுத்திக் கொள்வோம். இதுண்ட வெப்ப உள்ளுறை மாற்றம் -92 கிலோஜூல் என்று சொல்லலாம். ஓரளவு தாக்கம் கருதினால் -92 கிலோஜூல் மூல் -1 என்று சொல்லலாம். சொல்லுங்க, எந்திர பீண்ட குறி என்ன? டெல்டா எஸ் என்ன குறி வேணும்? அதுவும் மைனஸ் தான். அதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? ஓ, அதுதான் நாங்க ரிசோர்ஸ்ல தெளிவா இண்டஸ்ட்ரி என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், வாயு மூல எண்ணிக்கை குறைகிற திசையில தாக்கம் நிகழ்றதால டெல்டா எஸ் வந்து எந்திரபியும் வந்து மறைபுறமான முடியதாக இருக்கும் சொல்லியிருக்கு. இண்டஸ்ட்ரியல்ல இந்த டெல்டா எஸ் வச்சு வந்து விளைவின் அளவு எப்படி நாங்கள் கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி சரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சில சக்கள் இது தயாரிப்புகள்ல. அவங்க அங்க சொல்ல போறாங்க, இப்ப இந்த தாக்கத்தை ஒரு கூட்டு ஒன்றுல கொடுத்துட்டு எந்திரபி குறையும் சொல்லி, இரண்டாவது கூட்டுல வாயு முழுநிக்கை குறைகிற திசையில தாக்கம் நிகழதுன்னு சொன்னால் விளக்கம் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. சரிதான், அப்ப நீங்கள் பாருங்க இதுல எந்த விதமான வேல்யூமே தெரியல, ஆனால் நீங்கள் வெப்ப உள்ளுறை மாற்றத்தின் குறியையும் எந்திரப்பி மாற்றத்தின் குறியையும் வந்து என்ன செய்றீர்கள்? கண்டுபிடிக்கிறீர்கள். சரி, இங்க வந்து சமநிலை செறிவுகள் தரப்பட்டிருக்கு. இவற்றின் சமநிலை செறிவுகள் வந்து தந்திருக்கிறோம். N2 சமநிலை செறிவுகள், சமநிலை செறிவுகள் வந்து N2 3.10 × 10^2 அலகு போட்டிருக்கிறோம். H2 4.10 × 10^2, NH3 2.10 × 10^2. அப்ப நாங்கள் இது வரைக்கும் இவ்வளவு கஷ்டமான கேள்விகளை பாத்துறாங்க, ரிசோர்ஸ் புக்ல இது எளிமையாக போய்கொண்டிருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேள்வி என்னன்னு சொன்னால், முத்தாக்கத்தினுடைய சமநிலை மாறுது, பித்தாக்கத்தினுடைய சமநிலை மாறுது கணிக்க சொல்லி கேட்டு. இந்த ரெண்டுக்குமான தொடர்பை நீங்க பெருமானம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இது முத்தாக்கத்துக்கான சமநிலை. அப்ப இதற்குரிய சமநில மாறிலி KCF என்று எடுத்துக்கொண்டால், KCF க்கான கோவையில NH3 செறிவு, இந்த கோவை எழுதும் போது பகுதிக நிலை கட்டாயம் குறிக்கப்பட வேண்டும். அதன் ஸ்கியர்டின் கீழ் N2 செறிவு 1 அடுக்கு, H2 செறிவின் 3 அடுக்கு. இதுதான் KCF க்கான கோவை. இதுண்ட பின்முக தாக்கம் என்று சொன்னால், நாங்கள் தாக்கி வந்து 2NH3 என்று எழுத வேண்டி வரும். விளைவு N2 H2 gas. இது பின்முக தாக்கத்திற்குரிய சமநில மாறல கேசி. ஒருவேளை இந்த தாக்கத்தை நான் இப்படி தந்திருந்தா நீங்க என்ன, இதுதான் கேசி என்று எழுதியிருக்கேன். இதுதான் கேட்டிருக்கேன், KCB என்று பார்த்து போறேன். இது முன்முக தாக்கத்தினுடைய சமநில. இப்ப விளைவு N2 H2. அப்ப N2 செறிவு, H2 செறிவின் கனம், NH3 செறிவின்
பித்தாக்கத்தின் சமநிலை மார்பு. இதுல NH3 ஸ்கேட் மேலே இருக்கு, இங்க NH3 ஸ்கேட் கீழே இருக்கு, இங்க N2 இருக்கு, மேலே N2 இருக்கு, H2 இந்த கேனம் இருக்கு, இங்க H2 இருக்கு. ஆகவே KCF-ஐயும் KCB-ஐயும் நாங்கள் பெருக்கினோம் என்று சொன்னால் ஒன்று ரெண்டு பேரும் எல்லாம் வெட்டுப்படும். KCF-க்கு பதிலாக NH3 இந்த செறிவு இந்த ஸ்கேட் போடுவோம், N2 இந்த செறிவு போடுவோம், H2 இந்த செறிவு இந்த கியூப் போடுவோம். அங்க வந்து மேல N2 இந்த செறிவு, H2 இந்த செறிவு இந்த கியூப், கீழே NH3 இந்த செறிவு இந்த ஸ்கொயர். அவெல்லாம் வெட்டுப்பட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு பெருக்கம் வந்து ஒன்று. இது இந்த மறதல் தானே, நிகர் மாறு தானே. முத்தாக்கத்தின் சமல்ல மாறலைக்கும் பித்தாக்கத்தின் சமல்ல மாறலைக்கும் உள்ள தொடர்பு தான். முத்தாக்கத்தின் சமல்ல மாறலை KCF அண்டா, பித்தாக்கத்தின் சமல்ல மாறலி KCB என்றா, KCB வந்து KCF நிகர்மாறாக இருக்கும். இதான் தொடர். KCB பித்தாக்கத்தின் குறித்தோரு தாக்கத்தின் சமநில மாறலி உண்மையில முத்தாக்கத்துக்கு தான் சமல்ல மாறலி குறிப்பிடுறது. இல்ல பித்தாக்கத்தின் சமல்ல மாறலின்னு சொல்லி இப்படி வில்லங்கமாக கேள்வி கேட்கப்படும் போது அதுக்கான தொடர்பு இதுதான். பித்தாக்கத்தினுடைய சமல்ல மாறலி முத்தாக்கத்தின் சமல்ல மாறலின் நிகர் மாறு பங்கெடுக்கும் நாட்டில நீங்களுக்கு சம்பந்தமாக பார்த்துருப்பீங்க. நீருக்கும் கார்பன் நாட்குளோரைட்டுக்கும் பங்கெடுக்குணகம் 25 சொன்னால், மாறி கார்பன் நாட்குளோரைட்டுக்கும் நீருக்கும் பங்கெடுக்குணகம் போட்டால் 1:25 வரும். அப்ப என்ன அர்த்தம், KD வந்து மாறி வரும். KD1 என்றா KD2 நிகர் மாறு, இந்த ரெண்டையும் பெருக்கினா ஒன்றுக்கு சமனாக வரும். இங்க வந்து வேல்யூ தரப்பட்டிருக்கு, ஆகவே நாங்கள் வேல்யூ வாலையும் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். ஆனால் இந்த வேல்யூ தேவையில்லை, நீங்க இப்படி எடுத்து இந்த ரெண்டு நேம் பேருக்கு தான். இப்ப உங்களுக்கு வேல்யூ தந்துட்டு முத்தாக்கத்தின் விதங்க எடுத்து அப்ப நான் இதை காணப்போறேன், சமன்பாடுல பிரதிட்டு இதை காணப்போறேன். சமன்பாடுல நான் பிரதிடும் போது எனக்கு சமநிலை சரிவுகள் எல்லாம் தந்திருக்கு தானே. அவ KCF முத்தாக்கத்தினுடைய சாக்க விதம் வந்து விளைவிண்ட சரிவு, இங்க இந்த ரெண்டு ஒரு தசமதானத்தை தந்திருக்கு. ஆகவே இந்த பிரதியீட்டை நாங்கள் செய்யும் போது ஒரு தசமதானத்துல பிரதியிடுவது எங்களுக்கு உத்தமம், மிகவும் நல்ல சரிதான. அழகையும் போட்டு கீழே 3 தசம் 0 தர 10 2 அழக போட்டுக் கொள்ளுங்க, தர 4 தசம் 0 தர 10 2 முழுவதன் கியூப். இதுதான் உங்களோட பிரதி. இந்த பிரதியீட்டில் அழகு இருக்கவன் அழகு இருந்தால் நீங்கள் பிரதியீட்டுக்கும் அழகுக்கும் முடிய புள்ளியோ முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இதை நீங்கள் சுருக்கும் போது 1:48 வருது, 1:48 தர 10 2 வருது. 2 மூல் ஸ்கேர் டெசிமீட்டர் -6 வருது. சரியா, உங்களுக்கு KCB இப்படி காணலாம். இது இந்த நிகர்மாறு தானே. அப்ப 48 மேலே வரும், 10 2 கீழே வரும், 10 2 வரும். இப்ப பித்தாக்கத்தினுடைய சமல்ல மாறலி KCB வந்து 1:KCF, அப்ப 48 மேலே வர 10 2 வரும். இது இந்த நிகர்மாறு தானே. 1:48 தர 10 2 48 மேலே போயிடும், 10 2 மேலே வர 10 2 தரும். அப்ப இது என்ன நிகர்மாறு. இதை நாங்கள் செய்கிறோம்னா சமன்பாட்டை இப்படி எழுத வேண்டியது. இதுல ஒன்று வந்து பிரதிகிட்டோம், இதுல ஒன்று வந்து பிரதிகிட்டோம்னு சொன்னால் N2 இந்த செறிவு இங்கே தந்திருக்கு, 3 தசம் 0 தர 10 2 H2 இந்த செறிவு 4 தர 10 2 இந்த முழுவதன் கணம், NH3 இந்த செறிவு 2 தர 10 2 இதை நீங்க பெருக்கினீங்கன்னு சொன்னால் இந்த பரமாக உங்களுக்கு கிடைக்கும். கேள்வி உங்களுக்கு விளங்கினது. முத்தாக்கத்தினதும் பித்தாக்கத்தினதும் சமல்ல மாறுகளை கணிக்க என்று கேட்ட கேள்வி விளங்கு. ஓகே சரி, நீங்க அதை இதை விளங்கி கொண்டா சரி, டெண்டுக்கு வாங்க சொடர்பை விளங்கி கொண்டீங்கடா சரி. அடுத்த 2வது கேள்வி வந்து நான் சொன்னேன் தானே ரிசோர்ஸ் புக்கில்,
உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக கேள்வி போடுறப்ப நாங்க முதலே நிறைய கஷ்டமான கேள்விகளை செய்து பார்த்ததால உங்களுக்கு இதுகள் இனி இலகுவாக இருக்க வேணும். தரவுகள் ஏதாவது பிரச்சனையிலிருந்து விட வராம போறது வேற விஷயம், ஆனா கணக்கு விளங்காம விடக்கூடாது. இவ்வளவு கேள்வி இங்கே இருக்கு. எண்டூவினாலும் எக்ஸ்டூவினாலும் தாக்கங்களை பற்றி தான் இதுல கதைச்சிருக்கு. 800 கேள்வின் வெப்பநிலையில் இதுல ரெண்டாவது கேள்வி எண்டு 3H2 ரெண்டு NH3 உருவாகிற ஒரு தாக்கத்தை பற்றி கதைச்சிருக்காங்க. 800 கேள்வின் வெப்பநிலை 800 கேள்வின் வெப்பநிலையில இதை பற்றி கதை. இந்த சமல்ல மாறலி கேசி வந்து சைவரசம் 2.5 குறிப்பிடப்பட்டிருக்கு. சமல்ல மாறலி கேசி வந்து சைவரசம் 2.5 குறிப்பிடப்பட்டிருக்கு. 800 கேள்வினில் ஹாஃப் இன்டு கேஸ் 3 H2 கேஸ் NH3 கேஸ் இதனுடைய சமல்ல மாறலி யாது அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த தாக்கத்தினுடைய சமல்ல மாறலி என்னன்னு நாங்கள் ஒரு சமநிலை தாக்கம் எழுதும் போது அந்த சில கிரைட்டேரியா இருக்கு, சில நிபந்தனைகள் இருக்கு. இப்படி இப்படியான ஒரு தாக்கத்துக்கு தான் நீங்க சமநிலை எழுதலாம்னு சொல்லி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சமநிலை என்ற கன்செப்ட் வந்து மூடிய மீளும் தாக்க ரசாயன சமல்ல தொகுதி இல்ல பௌதிக சமல்ல தொகுதிக்கு நீங்க பயன்படுத்தலாம். மாற்றம் அபத்த சமநிலையில பௌதிக மாற்றம் தான் நடக்குது, ஆனா தொகுதி மூடி இருக்கணும், மீளும் தன்மைக்குரியதாக இருக்கும். நீராவி ஒடுங்கி திரவமா வருது, திரவம் ஆவியாக நீராவியாகும், அது பௌதிக மாற்றம். இதுல ரசாயன மாற்றம் அப்ப மூடிய மீளும் தாக்க தொகுதி என்று நீங்கள் அதுல விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்தது தொகுதி மாறாத வெப்பநிலையில இருக்கும். தொகுதியின் வெப்பநிலை வந்து மாறினால் எந்த ஒரு தொகுதியும் வந்து சமநிலை அடையாது. சரி, அவங்களுக்கு தெரியும் சமநிலை வந்து வெப்பநிலை வந்து சமநிலை மாறலையும் மாற்றும். சமநிலை மாறலையும் மாறினால் உழவின் சரிவு தாக்கின சரிவு மாறிக்கொண்டிருக்கும், அப்ப சமநிலை அடையாது. அப்ப இந்த 3 விஷயமும் மிக முக்கியமானது. ஒரு தொகுதி சமநிலை அடைகிறது, மீளுந்தாக்கமா இருக்கணும், தொகுதி மூடி இருக்கணும், மற்றது மாறா வெப்பநிலையில தொகுதி பேணப்பட வரும். சமநிலை கோவை எழுதும் போது தாக்கம் பொருத்தமான முறையில சமப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் மேலே இருக்கிற தாக்கமும் கீழே இருக்கிற தாக்கமும் ஒரே ரசாயன தாக்கத்தை தான் குறிக்குது, அமோனியாவின் உற்பத்தி சம்பந்தமாக இருக்கு. அங்க வந்து 1:3:2 என்ற பீசமானம் இருக்கிற அதே நேரம் இங்க வந்து 1:3:2:1 இருக்கு. அப்ப இங்க வந்து வில்லங்கமாக கேட்கப்பட்டது இந்த எழுதப்பட்ட இந்த சமன்பாட்டின் கேசியை காண்க அப்படின்னு கேட்டு. ஜென்ரலா நாங்க கதைக்கிறதா இருந்தால் சமநிலை மாறலி வெப்பநிலையில மட்டும்தான் அங்கே இருக்கும். அப்ப N2க்கும் H2க்குமான தாக்கத்தில் NH3 உருவாகிற தாக்கத்தின் சமநிலை மாறலி கேசி என்ற அது சைவர்சன் 2.5 இருக்கு தந்திருக்கு. வீசமானத்தை மாத்தி விட்டால் சமநிலை மாறலி மாறாதன்ற ஒரு கன்செப்ட் எங்கள்ட்ட இருக்கு. நாங்கள் சொல்றோம் என்னட்டா பீசமான மாறணும், அது வேறதாக்கம் இது வேறதாக்கம், அந்த தாக்கம் வேற இந்த தாக்கம் வேற. அதனால நாங்கள் ஒரு கிரைட்டீரியாவை சொல்றோம்ல, தாக்கம் பொருத்தமான முறையில சமப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். வீசமான விகுதியில எளிய முழுவன் விகிதம் பெறக்கூடிய மாதிரி தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கிறதான் உண்மையில நீங்கள் அந்த தாக்கத்துக்கு சமநிலை மாறலியே பிரியோகிக்கலாம். இதுன்ற சமநில மாறலி சைவர்சன் 2.5 இதுக்கு சமநில மாறலி சைவர்சன் 2.5 இருக்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இப்ப இருக்கு. முந்தைய எம்சிக்கு கேள்வி எல்லாம் வந்துருக்கு, இது ரெண்டுக்கும் சமநில மாறலி சமநண்டலாம் சொல்லியிருக்காங்க. ஃபீல்ட்வொர்க் சென்டர்லயே நிறைய கேள்வி இருக்கு. இப்ப நாங்கள் இந்த இது உண்மையா என்ன அந்த தாக்கம் அல்ல, இது ஒரு வேற தாக்கம் தான் கருத வேண்டி வரும். இந்த தாக்கம் போற ரெண்டு அந்த மேலே இருக்கிற தாக்கம் போற ரெண்டும் மாறா வெப்பநிலையில நடக்குது. சரியா, ரெண்டுக்கும் இடையில நாங்கள் ஒரு தொடர்பு எடுத்து அந்த தொடர்புல இருந்து இந்த சமநிலைக்குரிய இந்த நாங்கள் எழுதின இந்த சமநிலைக்குரிய சமநிலை மாறல கேசிதாச காண வருது. சரியா, ஓகே. இப்ப நாங்க முதல்ல எழுதி கொள்வோம் என்னன்னு சொன்னால் இதுக்குரிய சமநிலை மாறலி எழுதி கொள்வோம். சரிதான், இந்த 1:2 வச்சுக்கொள்ள தாக்கம் 1:2 வச்சுக்கொள்ள
தாக்க ஒன்றிக்குரிய சமல்லமாக பீசமான முழுவன் வடங்கிலையும் இருக்கக்கூடாது, பின்னத்திலையும் இருக்கக்கூடாது. எளிய முழுவன் விகிதம் என்பதுதான் பீசமான தாக்கம் ஒன்றுக்கு. நீங்கள் கேசி எழுதினீங்க, கேசி சமன் என்எச் த்ரீ சரிவிண்ட் என் டூ விண்ட சரிவிண்ட் போராமல் எச் டூ விண்ட சரிவிண்ட் மூன்றாம் அது இருக்கட்டும். இதைத்தான் எங்களுக்கு சைவர்சன் டென்ட் அஞ்சுன்னு வந்துருக்கேன். இப்ப கேசி டேஸ் தாக்கம் டென்டுக்கு சமன்ல மாறியது கேசி டேஸ் விளைவு யார் என்எச் த்ரீ விளைவு வந்து சரி என்எச் த்ரீ கேஸ் அது பீசமான ஒன்று. சரி சந்தோஷம். தாக்கியார் என்று அது பீசமான அரை. மற்றதார் எச் டூ தாக்கி எச் டூ அது பீசமான மூன்று டென்ட். சரியா? இப்ப நீங்கள் ரசாயன சமநில இருந்தாங்க, இப்படி நிறைய தாக்கங்களை பார்த்துருக்கீங்க. உண்டோடு ஒன்று அப்படி தொடர்படுத்தலாம்னு சொல்லி நிறைய கேள்வி. கே ஒன் கே டூ கே த்ரீ அதை கொண்டு ஒட்டுமொத்த தாக்கத்தோட எப்படி தொடர்படுத்துறது? அப்ப அந்த ஒரு ஐடியாவை வச்சுக்கொண்டு இதை என்ன செய்து நாங்கள் உண்டோடு ஒன்று தொடர்படுத்தலாம் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, கேசி தந்திருக்கு தசன் ரெண்டு அஞ்சுன்னு சொல்லி கேசி டேஸ் கேட்டிருக்கு. அவன் இந்த கோவையும் இந்த கோவையை நாங்கள் ஏதோ ஒரு விதத்துல உண்டோட என்ன செய்யணும்னா தொடர்படுத்தணும். இங்கேயும் என்எச் த்ரீ இருக்கு, என்எச் த்ரீ ஸ்பியாட் இருக்கு. இங்கே என்டூ இருக்கு, என்டூ இண்டு ஓராம் இருக்கு. இங்கே அறையாம அடைச்சு எச் டூ இருக்கு, மூண்டுங்கள் ரெண்டாம் அடைச்சு இருக்கு, இங்கே மூன்றாம் அடைச்சு இருக்கு. ஆகவே இந்த சமன்பாடு ரெண்டு ரெண்டு பக்கமே வர்க்கிப்போம். வர்க்கிச்சம் என்று சொன்னால் கேசி நான் டேஸ் என்று போட்டேன் ஸ்கியாடா டேஸ் போட்டு ஸ்கியாட் கேசி டேஸ் என்பது இதனுடைய சமண்டமாக ஸ்கியாட் ரெண்டு பக்கமே வர்க்கிப்பேன். அப்ப இதையும் ஒட்டுமொத்தமாக வர்க்கிங்கும் போது என்எச் த்ரீ ஸ்கியாட் என்று வரும். அதன் கீழ் என்டூவிண்ட ஓராம் அடுக்கு இது மட்டுப்பட்டும் எச் டூவிண்ட மூன்றாம் அடுக்கு. இப்ப பாருங்க கேசிக்கும் கேசி டேஸுக்கும் உள்ள தொடர்பு எப்படி அமைதல் சொல்லு. கேசி சமன் இந்த கோவை, கேசி டேஸ் இந்த ஸ்கியாட் வந்து அதே கோவைக்கு சமனாக இருக்கு. ஆகவே நாங்கள் இவரை கொண்டது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். கேசி டேஸ் இந்த ஸ்கியாட் வந்து கேசி என்று சொல்லு. இரண்டாவது தாக்கத்தின் சமன்ல மாறலி கேசி டேஸ் ஸ்கியாட் வந்து முதலாவது கோவை இந்த சமன்ல மாறலி கேசிக்கு சமனாக இருக்கு. ஆகவே கேசி டேஸ் வந்து ரூட் கேசி எழுதி கொடுக்கலாம். இவங்களுக்கு இது தெரியும். சைவர்சன் ரெண்டு எழுதி இருபத்தஞ்சு தர பத்துன்னு செய்ய ரெண்டு ரெண்டு எழுதி கொடுங்கன்னு சொன்னா அஞ்சு தர பத்துன்னு செய்ய ஒன்று ரெண்டு படியில வரும். சைவர்சன் வீசமான குணகத்தை நாங்கள் மாறி கருதும் போது மாறா வெப்பநிலையிலேயே இந்த தாக்கத்தின் கேசி வந்து வேறொரு பெருமானமா வருது. ஆகவே கேசி வந்து என்ன இதுல பாருங்க இதுவும் அம்மோனியா இதே தாக்கம்னா வீசமானதான் மாறிடும். வீசமானம் மாறக்குள்ள கேசிக்கும் கேசி டேஸுக்கும் ஒரு தொடர்பு படுறோம். கேசி சமன் கேசி டேஸ் ஸ்கேர். கேசி டேஸ் வந்து ரூட் கேசி என்று வரும். கேசி இந்த வருமானம் சைவர்சம் ரெண்டு அஞ்சு என்று தரப்பட்டு இருக்கிறதால நாங்கள் இதுல தெரிவித்துக் கொள்ளலாம். சரியான உங்களுக்கு சைவர்சம் விளங்கல.
என்னண்டா இந்த தாக்கத்துல இது இப்படி அரையண்டு இருக்கு, ரெண்டு ரெண்டு கீழே இருக்கு. ஒருவேளை சில தாக்கங்களை சமப்படுத்தும் போது மூன்று இருக்கும். அப்ப நீங்க இதுல கனமூலம் காண வேண்டிய சந்தர்ப்பம் வர வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றவங்க இதுல ரெண்டு இருக்கிறதால இந்த ரெண்ட அடுக்கா கொண்டு வரைக்கும் ஸ்கேட் பண்ண கொண்டு இருக்கு. ஒருவேளை தாங்க ஒன்றின் கீழ் மூன்று இருக்குன்னு வையுங்களேன், ஒன்றின் கீழ் மூன்று இது ரெண்டின் கீழ் மூன்று அப்படி என்று வந்துட்டேன்னு வையுங்களேன். அவ நீங்க என்ன செய்ய வேண்டிய கனமூலம் எடுக்க வேண்டிய இந்த தாக்கத்துக்கு இது சரி. ஆனா இந்த தொடர்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து நிறுவி எடுக்கிறதான் பெட்டர். சமநிலை கோவைய தானே நீங்க முடிவை வந்தீங்க, சமநிலை கோவைய ஒன்றோடு ஒன்று தொடர்பு அடிச்சு ரெண்டுக்கு முடியல தொடர்பு ஒன்று எடுக்கிறீங்க. அந்த தொடர்பு எப்போதும் ருட்டுக்கு சமனாயிருக்கும் வண்டி இல்லை. இப்ப ஒருவேளை இப்படி ஒரு தாக்கம் இருக்கு, தாக்கத்துல ஒன்றின் கீழ் மூன்று வந்துட்டு வைங்களேன், ஒன்றின் கீழ் மூன்று இது ரெண்டின் கீழ் மூன்று இது ஒன்று வருங்களேன். அப்ப என்ன செய்வீங்க கோவை எழுதியிருக்கலாம், உங்களுக்கு ஒன்றின் கீழ் மூன்று தான் இருக்கும். அப்ப நீங்க ரெண்டு பக்கமே கன மூலம் கியூப் அதாவது மூன்றாம் ஒரு கலப்பு இருக்க வேண்டிய அப்படி பெருக்கினால் எப்படி வரும், கேசி டேஸ் கியூப் சமன் கேசி என்று சில இதுல வரும். அப்ப உங்க கேசி டேஸ் என்ன கன மூலம் கேசி என்று வரும். இப்ப நீங்கள் எம்சிக்கு கேள்வி என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி இதுல இருக்கிற அந்த பின்னத்தை அடிப்படையாக கொண்டு இதை நீங்க ரூட் கியூப் அப்படி எடுத்துக்கொண்டு போகலாம். ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ என்று சொன்னால் நீங்கள் இதுக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப்பை காட்டி தான் தொடர்பு எடுக்க வேண்டிய இல்லை என்று சொன்னால் என்னென்னு உங்களுக்கு வந்ததுன்றது ஒருவருக்கும் விளக்கம் இல்லாமல் இருக்கும். இதுதான் இது இந்த தொடர்பு கட்டாயம் எடுத்துக்காட்டணும். என்ற நாங்கள் சண்டேம் எப்படி தொடர்பு எடுத்துறோம்ன்றது தெரியும். ரெண்டுக்கான எம்சிக்யூல வாரதான் எம்சிக்யூல வந்து இப்ப கே ஒன் கே டூ அதை வந்து கே த்ரீயோட தொடர்புத்து சொல்லி கேட்கிறவே. அப்போ நாங்கள் எழுதி கொண்டு போனாதான் எங்களுக்கு அந்த தொடர்பு தெரியும், என்ன செய்ய வேணுமா சொல்லி பெருக்கணுமா பிரிக்கணுமா வர்க்கிக்கு பிரிக்கணுமா அந்த மாதிரியான தொடர்பு எங்களுக்கு அப்பதான் புரியும். சரியா இப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்க என்றால் இதை உடனடியா இப்படி எழுதுற பத்தி யோசிக்கிறீங்களா, அப்படியா இதுல இருந்து இதை பார்த்த உடனே இப்படி எழுதுறீங்க, எழுதினா பிள்ளை இல்ல. ஆனா சில இதுல இது எப்படி வந்ததுன்றதுக்கான விளக்கம் என்ன செய்யணும், ரெண்டு பேர்ட்ட கோவியம் எடுத்து ஸ்கேட் பண்ணினா தான் தெரியும். இந்த ஸ்கேட் பண்ணிக்கலதான் இவ்வளவும் இதுக்கு சமன் என்ற தகவல் வருது. அப்ப இது இதுக்கு சமன் இது இதுக்கு சமன் ஆகவே இதையும் இதையும் தொடர்படுத்த இந்த தொடர்பு கிடைக்கும். அதுக்குரிய வழி தெரிய தாக்க வேணும். சரியாங்க அப்ப இப்ப இந்த வீசமான மாறு எழுதுனா ரெண்டும் ஒரே தாக்கம் சொல்லக்கூடாது. ஒரே தாக்கம் வெப்ப நிலையில மட்டுமல்ல கேசி தங்கி இருக்கும்னு சொல்றேன். இந்த கேசி சைவர்சம் அஞ்சாவது இந்த கேசி சைவர்சம் ரெண்டு அஞ்சு இது வேற ஒரு தாக்கம் மாறியும் அது இன்னொரு தாக்கம் மாறினா கருதப்படும். ரெண்டு பேருக்கும் ஒரே வெப்பநிலை தான். இதை எடுத்தீங்களோ நீங்க இந்த தொடர்பு உங்களுக்கு வந்ததோடு தசம் அஞ்சு வந்ததா நேரடியாண்டு ஒருவேளை அந்த நான் சொன்ன மாதிரி வந்ததுன்னா நீங்க அந்த ஐடியால போட்டு எடுத்திருப்பீங்களா ஒன்று மூன்று போட்டு மூன்று ஏ ரெண்டு பி தாக்கி மூன்று சி வருதுண்டா இதே தாக்கத்துல ஏ சக ரெண்டுங்கள் மூன்று பி சி இந்த தாக்கம் தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா நாங்க இப்படி என்ன என்ன செய்வீங்க இதுண்ட சமன்ல மாதிரி கேசி இதுண்ட கேசி நீங்க அனுபவம் சொல்லப்போதான் அப்படித்தானே இந்த ரெண்டையும் தொடர்படுத்திக்க நீங்க இந்த தொடர்பு எழுதி உங்களோட கேக்குறேன். அப்படி எழுத தெரிஞ்சா சரி,
இதை நிறுவி கொண்டு வந்தா அந்த தொடர்பு தான் கேசி பாருங்க கேசி சிண்ட சரிவிண்ட மூன்றாம் அடுக்கு ஏண்ட சரிவிண்ட மூன்றாம் அடுக்கு பிண்ட சரிவிண்ட ரெண்டாம் அடுக்கு இது பின்னம் நீங்க தானே போகுது அப்ப கேசி ஒன் வந்து சிண்ட சரிவு ஏண்ட சரிவு பிண்ட சரிவிண்ட ரெண்டின் கீழ் மூன்று அப்ப நீங்கள் இந்த கேசியோட தொடர்புபடுத்தால் சிண்ட கணம் அப்ப இங்க சி இருக்கு அப்ப ரெண்டு பக்கமும் என்ன செய்யுங்கள் கணம் மூலம் எடுக்கிறீங்க உங்களுக்கு கேசி கியூ சிண்ட கணம் ஏண்ட கணம் பிண்ட ரெண்டின் மூன்று வலுவின் வேலை பெருக்கும் அவ ரெண்டு வரும் இப்ப இவருக்கு பதிலாக நீங்க கேசி எப்படி உங்களுக்கு விஷயம் முழங்கிட்டா சரி ஆனா எம்சிக்யூல இது உங்களுக்கு கை கொடுக்கும் ஸ்ட்ரக்சர்ல நீங்க இந்த தொடர்பு காட்டணும் இல்லைன்னா அப்படி வந்தது இந்த பக்கத்துல இருக்கிற பேப்பர்ல இருந்து வந்திருக்கலாம்ன்றதான் சில சந்தர்ப்பத்தில் இது அதுக்குதான் ஸ்டெப்புக்கு புள்ளி கொடுக்க வேண்டி இருக்கு இந்த ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி வந்தது என்றதுக்கான தொடர்பை நாங்கள் இதுல முடிவே பண்றோம் இல்லை ஏதோ நிறுவித்தான் கொண்டு வாங்க இந்த கோவையை முடிவே பண்ணித்தான் அந்த தொடர்பு எடுத்தோம் இப்போ கேசி ஒன் வந்து இதுக்கு பதிலாக கேசியை போட்டீங்கன்னு சொன்னா கியூ பண்ணுங்க என மூலம் அடுத்த பாருங்க மெதேன் H2S இந்த ஆக்கி CH2 வருது இதெல்லாம் நீங்க பௌதிக நிலைகளை கட்டாயமாக செக் பண்ணணும் மெதேன் வாயு ரெண்டு H2S சமப்படுத்தியிருக்கோன்றா செக் பண்ணணும் அது பொருத்தமான முறையில சமப்படுத்தப்பட்டிருக்கும் தாக்கத்தை தந்துட்டு கேட்டா இப்ப இது வில்லங்கமான கேள்விதான் பின்னத்துல தந்துட்டு தமிழ்ல மாறுதான்னு கேட்டா அது கொடுக்குற ஒரு விஷயம் ஆனா நீங்க ஒரு தாக்கம் எழுதுங்க பின்னத்துல பீசமானம் இருக்கக்கூடாது அது ஒரு பொருத்தமான சமப்படுத்தல் முறை அல்ல இதுவரை காலத்துல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பீசமானதை பின்னத்துல போட்டுட்டு நாங்கள் சமண கோவை எழுதுனது இல்லை சரி இது வில்லங்கமா கேட்கணும் இப்படித்தான் இந்த இந்த கோவைக்கு அப்ப என்ன மாதிரி சமல்ல மாறல் இருக்கும்னு கேட்கறதால நாங்கள் அதை தொடர்படுத்தி கொண்டு வரோம் அது ஒரு பொருத்தமான முறையே இல்லை வீசமானம் என்பது ஒன்றோடு ஒன்று தாக்கமடைவு தாக்கிகளுக்கு இடையிலான எளிய மூல் விகிதம் அப்ப எளிய மூல் விகிதம் ஒரு நாளும் என்ன செய்யாது பின்னத்துல அமையாது அமைய கூடாது CH2 கேஸ் 4H2 அப்ப உங்களுக்கு சமநிலையின் பகுதி அமுக்கம் 1000 கேள்வி CH4 இன் சைவர்சன் டெண்டு தரவு 15 பஸ்கால் H2S இந்த சைவர்சன் டெண்டு 5 அங்கால் CH2 H2 உலகத்தினை பகுதி அமுக்கங்கள் தரப்பட்டிருக்கு சமநிலை பகுதி அமுக்கங்கள் தரப்பட்டிருக்கு சமநிலை பகுதி அமுக்கங்கள் சைவர்சன் டெண்டு சைவர் தர 15 சைவர்சன் டெண்டு 5 தர 15 சைவர்சன் 5-2 தர 15 இது சைவர்சன் 1 சைவர் தர 15 உங்களுக்கு தரவுகள் எத்தனை தசமதானத்துக்கு தரப்படுதோ அத்தனை தசமதானத்துல நீங்களும் பிரதிவீடுகளை செய்கிறது விடைகளை கொடுக்கறது நல்லது உதாரணத்துக்கு 342 தசம் 4-2 பேர் தண்டு வைங்க 5-2 பேர் தண்டு 4-2 பேர் 2 தசமானத்துல தரவு இருக்கு அப்ப நாங்கள் 3.42 தர 10-2 விஞ்ஞான முறை குறியீட்டு கொண்டு வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி எழுதி கொள்ளலாம் 2 தசமானத்துல தரவுகள் இருக்கு ஏன்னா சில நேரத்தில் எங்களுக்கு இந்த முடிவில்லாமல் தசம் நீண்டு கொண்டு போகும் இப்போ உங்களுக்கு இருக்கு கேபிஏ காண்கள் சொல்லி அதான் பௌதி அமுக்கம் தரப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு கேபி காணலாம் கொஞ்சம் கவனம் பீசமானங்கள் வந்து பெரிய பெருமானங்களாக அமையக்க உங்களுக்கு சிக்கல் தன்மை அதிகரிக்கும் அப்ப கேபி சமன் PCS2 கேஸ் PH2 கேஸ் கேர்லெஸ் ஃபுல்லா வந்துச்சுன்னு சொன்னா அப்படி ஒடைய எல்லாமே கொண்டு போயிடும் எங்களுக்கு மெதட் தெரியும் என்ன போல சொல்லி கொடுக்கலாம் ஆனா மார்க்ஸ் வராது
एक्साम पेपर पुलाजा मार्क्स अब लॉस्टा कुछ कंसंट्रेशन प्रीसान गुणक अलग तिरपी 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 रीचेक पड़ी रीचेक पड़ी नहीं वरी पिछड़ी अत अब कम्प्लीटा पिछक विज्ञान मुझे नाल दस आसोर्स नसन पत्पट ना अभी ना अब कलकुलेटर चुकी मड़के वायु मूर्ण चेक पनी को लूँगा ना ना कर चुरकल फिर अधी इट वाला वंदे चुरकल लान नान इला आय रे दिन रे स्क्यार अब आर दिले और पत्त मिंजम नाल दसम उन्दु आर इंगल एट्टे दसम उन्दु आरा बस शरीर आंके टा दे साइबर समार ले बेरम अब अपने फोटो करने के लान बोल गे ना वाला वंदे साइबर आरदान पर
அழகு மாற்றம் செய்ய வேண்டி வரும் சில நேரம் என்றால் பொதுவாக நாங்கள் கேசி வந்து மூல் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ்ல கொடுக்குறோம். நாங்கள் அழகு மாற்றம் செய்ய இதுல கவனமா இருக்கும் என்னன்னு சொன்னால் மீட்டர் மைனஸ் த்ரீ என்ன இதுல மைனஸ் சிக்ஸ் அண்ட் இருக்கு. அப்ப நீங்க பின்னத்துக்கு எடுத்து அழகு மாற்றம் செய்யறது பெட்டர். சைவர்ஸ் மாற மூல் ஸ்கியாட் இருக்கட்டும், அது இருக்கட்டும். மூல் ஸ்கியாட் மீட்டர் கணம் பெற மீட்டர் கணம் இதானே மீட்டர் சிக்ஸ். பின்னத்துல எடுத்தீங்கன்னா இதானே கணக்கு. எம்சிக்கு கேள்விண்டா இந்த இது கேபிஎம் தந்துட்டு கணக்கு இந்த தாக்கத்தையும் தந்து கேபிஎம் தந்துட்டு கேசிய காணுங்கன்னு சொல்லி போடுது. கேசியின் அழக மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீல கொடுத்தால் கண பிள்ளைகளுக்கு விட சரியா வராது. நீங்க வேணுமெண்டா செக் பண்ணி பாரு. ஏனெண்டா அழகு மாட்டம் ஃபைனல் எக்ஸாம் எழுதினாலும் கிளியர் இல்லாத நிறைய பேர் இருக்கணும். இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறதுனா அழகு மாட்டம் ஓகே ஆகிட்டேன் நினைக்கிறோம். எங்களுக்கே தலைக்குள்ளால வாரி போடுது சில இடத்துல. அந்த பின்னத்துல வச்சு அழகு மாட்டம் செய்ய எனக்கு அது ஈஸி மாதிரி உணர்ந்தேன். மேல மைனஸ் த்ரீ என்று வச்சிருந்தா சிக்கல். அப்போ மைனஸ் சிக்ஸ் என்பது என்ன கீழே இருக்கு. இப்போ மீட்டர் கணத்தை உங்களுக்கு டெசிமீட்டர் கணமா மாத்துறதுக்கு பத்தின் மூன்றால பெருக்குவிகள் பத்தின் மூன்று டெசிமீட்டர் கணம் என்று எழுதலாம். இதுல இன்னொரு மீட்டர் கணம் இருக்காலும் அதுக்கு ஒரு பத்தின் மூன்று டெசிமீட்டர் கணம் என்று எழுதலாம். அப்ப கீழே பத்தின் ஆறு இருக்கு, அது மேல போயிருக்க பத்தின் சய ஆறு ஏற்கனவே சைவரசம் ஆறு இருக்கு. அப்ப நாங்கள் ஆறு தர பத்தின் சய ஏழு மூல் ஸ்கேர் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ் என்று அழகு மாற்றம் செய்து உள்ளது. இந்த அழகு மாற்றம் செய்த நீங்கள் பிரச்சனை இல்லை தானே. என்ன நீங்கள் அதில் குழம்ப கிடையாது. எம்சிக்கு கேள்விண்டா அவங்க தாரதானே விட நாங்கள் கொடுக்குறது விட இல்லை. இப்போ எஸ்ஏன்னா ஏற்றுக்கொள்ளுவாங்க. இதை உடம்பு முடிஞ்சிடும் கதை முடிஞ்சிடும். அழகு மாற்றம் செய்து கொடுத்தாலும் சரி என்று போகலாம். கேட்கல தானே பிற புரிம்பாக கேட்கல தானே ஏசியின் அழக கேட்கல தானே மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ குறிப்பிட சொல்லி அடுத்த கேள்வியை பாருங்க. நாலாவது ரெண்டு ஏ வந்து பி ஆகவும் சி ஆகவும் விளைவாக பிரிகிறது சொல்லியிருக்கலாம். கேசியின் பெருமானம் ரெண்டு தர பத்தின் செய்ய மூன்று ஆகும். ஒரு கொடுக்கப்பட்ட நேரத்தில் தாக்க கலவை அமைப்பு ஏபிசி சமன் மூன்று தர பத்தின் செய்ய நாலு என்று வந்திருக்கு. எத்திசையில் தாக்கம் தொடரும் என்று கேட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு தாக்கிகள் விளைவுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சமநிலை தானம் இருக்கண்டு வச்சு சமநிலை தொகுதி இருக்கண்டு வைங்க. அப்போ நீங்கள் எவ்வளவு எவ்வளவு சேர்க்கணும் மட்டும் எல்லாம் குழம்ப தேவையில்லை. சரியா ஒரு மீளும் தாக்க தொகுதிக்கு மாறா வெப்பநிலையில மூடி வச்சிங்களேன்னு சொன்னால் நீங்கள் என்ன ரேஷியோவில் தாக்கிகளை கலந்தானே விளைவுகளை கலந்தானே அது நகர வேண்டிய திசையில நகர்ந்து ஒரு நிலையில சமநிலை அடையும். நீங்கள் யோசிச்சு கலக்கணும்ன்ற ஒரு தேவைப்பாடும் இல்லை. இப்போ கேள்வி என்னென்னா ரெண்டு ஏ வந்து பியாகவும் சியாகவும் பிரிகிறான். முதல் பௌதிக நிலையை பார்க்கணும். இந்த தாக்கத்துக்கு ஒரு சமநிலை மாதிரி இருக்கு கேசி. அது ரெண்டு தர பத்தஞ்சு மூன்று ஒரு முறை கணிக்கப்பட்டிருக்கு. இப்ப இவே என்ன செய்யணும் என்று சொன்னால் ஏ இந்த மூல் பி இந்த மூல் சி இந்த மூல் மூன்றும் சமனாக இருக்கக்கூடிய மாதிரி அந்த பெருமானம் மூன்று தர பத்தின் செய்ய நாளாக இருக்கக்கூடிய மாதிரி கலக்கு. அப்ப இப்ப ஆரம்பம் டி சமன் நோட்ல ஏ இந்த சரிவு மூன்று தர பத்தின் செய்ய நாலு பி இந்த சரிவு மூன்று தர பத்தின் செய்ய நாலு சி இந்த சரிவு மூன்று தர பத்தின் செய்ய நாலு இப்படி இருக்கக்கூடியவாறு கலவை கலக்கப்படும். இப்போ கேள்வி என்னன்னா இந்த சமநிலை தானம் இங்கே நகரும். இங்கே தான் நாங்கள் நீங்கள் தாக்க ஈவு அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். சமநிலை மாறிலி தாக்க ஈவு இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றுதான். பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பத்தை பொறுத்து இந்த ரெண்டையும் நாங்கள் வேறுபடுத்தி கொள்வோம். தாக்க ஈவு என்பது ஒரு மீளுந்தாக்க தொகுதியில விளைவுகள்ட்ட சரிவுக்கும் இந்த பீசமானத்தில் வலுவேற்றப்பட்ட பெருக்கத்துக்கும் தாக்கின்ற சரிவு இந்த பீசமானத்தில் வலுவேற்றப்பட்ட பெருக்கத்துக்கு இடையிலான விகிதம் தான் தாக்கை. அதாவது நீங்கள் சமநிலை விதியை சொல்றதுதான் தாக்கை. அது எப்ப சொல்லறீங்க சமநிலையில சொல்றீங்க இது எப்பவும் சொல்லலாம். தாக்க ஈவு ஒரு தாக்கத்தின் எந்த ஒரு நேரத்திலையும் பயன்படுத்தப்படலாம். அது தொடக்கத்துல பயன்படுத்தப்படலாம், தாக்கம் நடந்து கொண்டு இருக்கைக்கு பயன்படுத்தலாம், சமநிலை அடைஞ்ச அப்புறமும் பயன்படுத்தலாம். இது மாறக்கூடிய ஒன்று.
அதிகரிக்கும் விளைவின் சரிவு கூட தாக்கின்ற சரிவு கூட சமநிலை முன்னோக்கி நகர். இங்க என்ன சொல்லிருக்கு?
கியூசி பெருசு, கியூசி குறைஞ்சு கேசிக்கு சமனா வரும். அப்ப கியூசி குறையணும்டா உழவின்ற சரிவு குறையணும், தாக்கின்ற சரிவு கூடணும். அப்ப சமநிலை வந்து பின்னோக்கி நகர். சரிதான். அப்ப நீங்கள் எதுவரைக்கும் நகரும், ஒன்றுக்கொன்று சமனாக வரும் வரை ஒரு திசையில வந்து விளைவுகளாக நகர்ந்து கொண்டிருக்கும். அதுக்காண்டி முத்தாக நடக்கலன்ட்டு அர்த்தம் இல்ல, முத்தாக நடக்கிற விட பித்தாக்க விதம் உயர்வாக இருக்கிறதால ஒரு திசையில சமநிலை நகரும். சரிதான். அப்ப நீங்கள் சொல்ல வேண்டியது கியூசிய விட கேசி சிறிது. நம்ம தெளிவா எழுதி கொள்ளும், கியூசி பெரிது கேசி. ஆகவே விளைவுகள்ட்ட சரிவை குறைக்கும் முகமாகவும் தாக்கின்ற சரிவை அதிகரிக்கும் முகமாகவும் கியூசி சமன் கேசி ஆகும் வரை சமநிலை தானம் பின்னோக்கி நகரும் என்று சொல்லப்படவும். அது ரிசோர்ஸ்புக்கில் இந்த வசனத்தை நீங்கள் ஒரு திருப்பி ஞாபகத்துக்கு எடுத்தீங்கன்னா ஸ்கீம் கொடுக்கும் போது அந்த சொல் அப்படியே புகுந்து நீங்க எங்கட தமிழ்ல எங்கட சொல்லில எழுதி விட்டீங்கன்னு சொன்னா சில நேரத்துல ஸ்கீம்ல கொடுக்கப்பட்ட டேர்ம் இல்லையன்னு சொல்லிட்டு நீங்க எழுதினதும் புள்ளி எடுக்கலாம். அப்ப அந்த டேர்மை அப்படியே பயன்படுத்தி கொள்ளுங்க. தொடரும் என்று சொல்லியிருக்கேன், சமநிலை பின்னோக்கி பின்னோக்கிய திசையில் தொடரும் என்று சொல்லி அப்படி எழுதி விடுறாங்க. அதுல என்ன இருக்கு, நகரும் தொடரும் அசையும் என்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே சொல்லுவல்ல. ஆனால் ஒரு ஸ்கீம்ல எல்லா தமிழும் மாறி மாறி கொடுத்து கொண்டு இருக்க போறது இல்லதான், நீங்க அப்படி கொடுக்கலாம். சரியாங்க. இதுன்ற அந்த மிச்சக்கேள்வி அஞ்சாவது கேள்வி நான் சொன்ன மாதிரி டென்டு டெசிமீட்டர் கனவன் எடுத்து செய்யுங்க. நீங்க செய்த நீங்களே அஞ்சாவது கேள்வி அது ரெண்டு டெசிமீட்டர் கனவன் ஸ்கீம்ல ஸ்கீம் இல்ல வேண்ட ரிசோர்ஸ்ல அவர் செய்து அப்படி இருக்கணும். அவன் ரெண்டு கணித்தல் செய்துதான் செய்து காட்டியிருக்கணும். சமநிலை மூல்கள் நான் தந்திருக்கு, அவ சமநிலை சரிவை தான் கேசியில போடலாம். அவருக்கு ரெண்டு டெசிமீட்டர் கன கனவுல போட்டுக்க. அப்ப நான் நினைக்கிறேன் கேள்வியில அந்த கனவுல அடிபடையில. அப்ப நாங்கள் அடுத்த வகுப்பு இந்த மிச்சத்தை பார்ப்போம். அடுத்த வகுப்பு முடிஞ்சிருந்தானே இந்த புதிர்ந்த நினைக்கிற போட்டுடுவேன். போடாட்டா எனக்கு ராவைக்கிடையில ஞாபகப்படுத்துவேன். இடவில தான் நான் அந்த வேலையை செய்யறேன்.